வீட்டுக்கு அரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. வணக்கம், நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டரில் இருந்து திருச்செந்தூர் கோவிலில் எனக்கு நடந்த அந்த அற்புதமான அதிசயத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் அடைகிறேன். ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து திருச்செந்தூர் போகணுன்ற அந்த ஒரு ஆசை, பட் வந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. அதாவது போகிறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணலை ஆக்சுவலாக. ஸோ முயற்சி பண்ணியிருந்தால் மேபி போயிருப்பனோ என்னன்னு தெரியல, பட் போகணுன்ற அந்த ஆசை மட்டும் ரொம்ப வருஷமாக, மேபி ஒரு மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்னு கூட சொல்லலாம், அந்த திருச்செந்தூர் போகணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நான் வந்து ரொம்ப சாமி பக்தி அதெல்லாமே இல்லாமல் தான் இருந்தது. நார்மலாக அதுக்குன்னு சாமி நம்பிக்கை இல்லைன்றதுல சாமி கும்பிடுவேன், யூஸ் கேஷுவலாக எல்லாரும் எப்படி நம்ம கும்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு இதுதான். சமீபத்தில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து முருகர் மேலே வந்து ரொம்ப ஒரு பக்தி உண்டாச்சு ஆக்சுவலாக. அது அப்புறம் யோசிச்சு பார்த்தா எப்படி சடனாக நம்ம இவ்வளோ ஒரு சேஞ்சு, ஏன்னா எல்லா சாமியும் கும்பிடுவேன், முருகரும் யூஸ்வலாக கேஷுவலாக கும்பிட்ற மாதிரி, பட் அந்த ஒரு அதீத பற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, கேட்குற வீடியோஸ் ஆகட்டும், பார்க்குற பிக்சர்ஸ் ஆகட்டும், படிக்கிற விஷயமாகட்டும், எல்லாமே வந்து முருகரோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முருகர் பால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள், முருகர் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து கவனத்தை வந்து ஈர்த்து பக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அதாவது பக்தி எனக்கு மட்டும்தான் சொல்லலை, அதாவது பயங்கரமான பக்தி ஆளுங்கள்லாம் இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பேபி ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த லெவலில் தான் நான் வந்து இருக்கேன். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, டோட்டலாக எப்படி இந்த முருகர் பால் வந்து ஈர்க்கப்பட்டேன்றது எனக்கு நினச்சாவே வந்து பிரமிப்பாக தான் இருக்குது. அதுக்கு நிறைய வழிகாட்டிகள், ஆன்மீக வழிகாட்டிகள் எனக்கு வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் ஓகே, இப்போ திருச்செந்தூர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப வருஷமாக போகணுன்னு ஆசைப்பட்டேன்ற. ஸோ வந்து இப்போ சமீபத்தில் இப்போ தான் ஜஸ்ட்டு போன வாரம் வந்து போயிருந்தோம் நாங்கள் திருச்செந்தூருக்கு. அப்போ போயிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதிகாலை தரிசனமே வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ 5 o'clock வந்து கோயில் உள்ள என்ட்ரானோம். ஸோ சாமி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு வந்து மூலஸ்தானம் எங்கே இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்படியே எனக்கு முன்னாடி போனவங்க போனாங்க, அவங்களுக்கு பின்னாடியே அப்படியே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு நான் வந்து போயிருந்தேன். ஸோ கரெக்டாக உள்ளே என்ட்ரானவொடனே வந்து முருகர் வந்து தெரிஞ்சார். நான் வந்து சாமி கும்பிட்டேன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா க்யூ வந்து இப்படின்னு ஒரு ஜிக்ஸாக் மாதிரி போச்சு, ஓகே இந்த க்யூ வந்து போய் மறுபடியும் முருகன் சன்னதிக்கிட்ட தான் வந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். முருகர் ஜஸ்ட்டு கும்பிட்டேன், பட் ஓகே கிட்ட போகும் நல்லா இன்னும் ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான், ஏன்னா எனக்கு அந்த ஒரு எப்படி பண்ணுற என்ன எதுன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே வந்து இருந்தது. ஸோ அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நாங்கள் நின்றுருந்த க்யூ, நாங்கள் நின்று ஃபஸ்ட்டு இது பார்த்தேன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் மூலவர். அதுக்கப்புறமா வந்து அந்த க்யூ போனது எல்லாமே வந்து உற்சவர், அதுக்கப்புறம் மற்ற பிரகாரம் தான். ஸோ அப்புறம் வந்து உற்சவர் வந்து ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. உற்சவர் அங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கூட வந்திருந்தவங்க கிட்ட வந்து கேட்டேன், எங்கள் மூலவர் வந்து பார்க்கவே இல்லையே, இவங்க தானா, இனிமே தான் சாமியோட க்யூ நம்ம போய் நிற்போமானோன்னு ஃபஸ்ட்டு நுழைஞ்சோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் மூலவர்னும் போது நிஜமாகவே எனக்கு வந்து ஒரு ஷாக்காக தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது திருச்செந்தூர் வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டோம், கோயிலில் நுழைஞ்சிட்டோம், நல்ல டைமில் தான் நுழைஞ்சிருக்கோம், சாமியை பார்த்தேன் இல்லைன்னு சொல்லலை, பட் வந்து இன்னும் ஒரு மனமுருகி வேண்டுன்னு தான் நல்லா இருந்திருக்குமே, இந்த க்யூ அங்கே தான் போது, கிட்ட போய் சாமி இன்னும் நல்லா ப்ரே பண்ணலாமே நினைச்சிட்டு இருந்தமே, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப நிஜமாவே எனக்கு மன வருத்தம் சொல்லிட்டே இருந்தேன். ஐயோ முருகர் வந்து பார்த்தேன், பட் ஆனால் ரொம்ப இதுவாக வந்து ப்ரே பண்ணலையே, எனக்கு ஒரு நடுவில் வேற ஒரு ஆசை, சரி மறுபடியும் க்யூவில் நின்று உள்ள வரலாமான்ட்டு. ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஏன்னா வேற வேற இடங்களுக்கு போறதா இருந்தது, மறுபடியும் ரஷ்ல நின்று வரணும், இப்போ நிறைய பேர் போயிருந்தோம், நான் மட்டும் நின்றேன்னா மற்றவங்களுக்கும் டைம் ஆகும், அதெல்லாமே யோசிச்சு ஆனால் என் மனசுல ஓரத்தில் வந்து ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. ஐயோ நம்ம பார்க்கலையே முருகரை, அதாவது முருகரை பார்த்தோம் பட் ஆனால் ரொம்ப இதுவாக இல்லையே, மனசார ரொம்ப வேண்டிக்க முடியலையேன்னு அந்த மனவருத்தம் லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. பட் அதோடையே வந்து சுற்றி அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் வந்து அந்த அற்புதம் நடந்தது. ஒரு லேடி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க பக்கத்தில் யாரோ ஜென் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கூட எனக்கு கரெக்டாக நோட்டீஸ் பண்ணல, பட் இருந்தாங்க அவங்க. அப்புறம் இன்னொருத்தங்க யாரோ, அவங்க ஃபேமிலியாக தெரியல, ஒரு லேடி. ஸோ எல்லா எங்களோட வந்தவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, நானே என் டாட்டர் அப்படியே பின்னாடி போயிட்டு இருந்தோம். ஒரு லேடி எழுந்து வந்தாங்க, ரெண்டு மல்லிகைப்பூ இது துண்டு, மல்லி துண்டு கட் பண்ணி வச்சுருந்தாங்க போல இருக்க. ஸோ அது வந்து தந்துட்டு இந்தாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு டக்குன்னு எதிர்பார்க்கல, ஒருத்தங்க பூ தராங்க அப்படின்னமோ எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து அவங்களே சொன்னாங்க, முருகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணது இது அப்படின்னு சொல்லிட்டு, என் கையில் ஒரு மல்லிப்பூ சின்ன துண்டும் என்னோட டாட்டர் கையிலையும் இன்னொரு மல்லிப்பூ துண்டும் தந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த
எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து முருகப்பெருமானே வந்து நீ வந்து கவலைப்படாத, நீ என்னை தரிசிக்கல, அதாவது தரிசிச்சுட்ட ஆனால் மனமுருகி வந்து பிரார்த்திச்சிக்கலன்னு நீ வருத்தப்படுற, அந்த வருத்தப்படாத, எனக்கு உன்னோட உனக்கு என்னோட அருள் இருக்கு அப்படின்றது வந்து சொன்னது மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, ஏன்னா அவ்வளோ பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. அர்ச்சனை பண்ணதான் எல்லாருமே அவங்கவுங்க தானே வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ வேணா கோயில் பிரசாதம்லாம் தருவாங்க, அர்ச்சனை பண்ணது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏன்னா சின்ன துண்டு தான், பட் ஆனால் அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எத்தனையோ பேர் போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து தராமல் அந்த மல்லி பூ வந்து எனக்கும் என் டாட்டரும் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ஒரு முருகரே வந்து பிளஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு திருச்செந்தூரில் நடந்த அந்த அற்புதமான அதிசயம். இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன். இன்னும் நிறைய மிராக்கல்ஸ் எல்லாமே முருகரோட வேல்மாரலெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு, கந்தசஷ்டி கவசம் ஆரம்பித்த பிறகு நடந்திருக்கு. அதெல்லாமே வேறு வேறு வீடியோஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இது இப்போ சமீபத்தில் நடந்ததுனால நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணணுன்றது வந்து ரொம்ப வந்து பிரியப்பட்டேன். இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் போயிருந்தோம் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, திருச்செந்தூர் அண்ட் தென் கன்னியாகுமரி, அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரிப் வந்து போயிருந்தோம். ஸோ அதில் இங்கே வந்து பண்ண முடிஞ்சது ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதுவாக இருந்தது. திங்கக்கிழமை May 6 அன்னைக்கு இது நடந்தது. நன்றி. முருகனுக்கு அரோஹரா.